going to be a very powerful word coming from God right now. தேவனிடத்திலிருந்து வருகிற வல்லமையான வார்த்தை இது. Now we are living in a world where we are surrounded by all kinds of problems. பல வகையான பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கிறதான உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். And suddenly these problems show up and from the time they show up they began to dominate humans. திடீரென்று இந்த பிரச்சனைகள் வெளிப்பட ஆரம்பித்து மனிதர்களை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறது. And many are fighting a losing battle against these problems. பலர் இந்த வகையான வாழ்க்கையின் பிரச்சனைகளிலே தோல்வி அடைகிறார்கள். And many have lost the rest, joy and peace as a result of fighting continuously with these problems. இந்த பிரச்சனைகளோடு போராடி போராடி அதன் விளைவாக தங்களுக்கு இருந்த சமாதானம், நிம்மதி, இளைப்பாறுதல், சந்தோஷம் எல்லாவற்றையும் இழந்து போய் விட்டார்கள். And these problems engage our energy, attention, focus, time and totally drain us. அது மாத்திரமல்ல இந்த பிரச்சனைகள் நம்முடைய மனது, நம்முடைய நேரம், நமக்கு இருக்கும் பலன் எல்லாவற்றையும் அது அப்படியே உறிந்து எடுக்கிறது. As a result of constant combat with these problems, many are leading a stressful, drained life. இப்படிப்பட்டதான தொடர்ச்சியாக வருகிறதான எதிர்த்து வருகிற போராட்டங்களின் விளைவாக அநேகர் மன அழுத்தத்திற்கு உட்பட்டதான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Do you know the man of God, the anointed man of God, the psalmist David was going through a serious problem at one time. சங்கீதக்காரனாகிய தாவீது மிக நெருக்கமான சூழ்நிலை வரையாக ஒரு காலகட்டத்திலே கடந்து போயிருக்கிறார். And he describes that in Psalms 42 and verse 10 and he says, as with a sword in my bones mine enemies reproach me while they say daily unto me, where is thy God? சங்கீதம் 42:10 நாம் பார்க்கிறோம், உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடு சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல இருக்கிறது. Now look at how he is describing the problematic situation which he is saying it's like a sword in his bones. தன்னுடைய வாழ்க்கையில் வந்ததான பிரச்சனை எப்படி இருக்கிறது என்று அவர் விவரிக்கிறார். அது எலும்ப பட்டயத்தை வச்சு குத்துவதை போல இருக்கிறது என்று சொல்கிறார். Now look at that term, that's an amazing term, sword in his bone. என் எலும்புகளை உருவ, அப்படி என்றால் எலும்புகளுக்குள்ளாக போகக்கூடிய அளவுக்கு குத்துகிறதை போல இருக்கிறது. How would you like if there is a sword in your bones and it is constantly pricking you and making your life miserable? Do you think you'll have any rest, joy and peace, brother? உங்க எலும்புக்குள்ளாக ஒரு கூர்மையான ஒரு பட்டயத்தை, கூர்மையான ஒரு பொருளை வச்சு தொடர்ந்து குத்திக்கிட்டே இருந்தா உங்களுக்கு இளைப்பாறுதல் இருக்குமா, சந்தோஷம் இருக்குமா, சமாதானம் இருக்குமா? And for some people the mind is also telling, where is your God? சிலருக்கு பாத்தீங்கன்னா மனதும் சொல்லுகிறது, உன் தேவன் எங்கே? For the psalmist his enemies were telling, where is your God? But for today lot of believers their mind is telling, where is your God? சங்கீதக்காரனுக்கு அவருடைய எதிராளிகள் கேட்டார்கள், உன் தேவன் எங்கே என்று. இன்றைக்கு விசுவாசிகளுக்கு அவர்களுடைய மனதே கேட்கிறது, தேவன் எங்கே? Daily it is telling. தினமும் பேசுகிறது மனது. Because there seems to be no sign of God when you are being pressed by that problem. இப்படிப்பட்ட பிரச்சனைகளால் நெருக்கப்படும் பொழுது தேவன் இருக்கிறதை போல அவர்களுக்கு தெரியவில்லை. What do we do when we are in such a complicated situation? இப்படிப்பட்ட சிக்கலான சூழ்நிலையில் இருக்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? Should we faint? சோர்ந்து போக வேண்டுமா? Should we get depressed? அல்லது மன சோர்வுக்கு இடம் கொடுக்க வேண்டுமா? Or should we tell others? அல்லது மற்றவர்களிடத்திலே நாம் போய் நம்முடைய பிரச்சனையை சொல்ல வேண்டுமா? Even if we tell others there's no solution. அப்படியே சொன்னாலும் எந்த விதமான தீர்வும் இல்லை. Because man's ability is limited, your ability is limited. ஏனெனில் மனிதர்களுடைய திறமையும் மட்டுப்பட்டதுதான், உங்களுடைய திறமையும் மட்டுப்பட்டதுதான். Should we continue to be worried? தொடர்ந்து கவலைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டுமா? Or should we continue to fight? அல்லது சண்டை போட்டு கொண்டே இருக்க வேண்டுமா அந்த பிரச்சனையோட? Now please understand, God is alive and he has got a way for any problem, no matter how complicated that problem may be. ஒரு காரியத்தை மனதில் புரிந்துகொள்ளுங்கள், மனதில் வைத்துக்கொள்ளுங்கள், தேவன் உயிரோடு இருக்கிறார். எந்த பிரச்சனையும், அது எவ்வளவு பெரிய சிக்கலான பிரச்சனையாக இருந்தாலும் அதை ஆண்டவரால மாற்ற முடியும். எந்த பிரச்சனையும் அவரால தீர்க்க முடியும். அதற்கான வழியை வைத்திருக்கிறார். It may be like a sword in your bones, but let me tell you something, God is today alive. உங்களுடைய பிரச்சனை உங்களுடைய எலும்புகளை குத்துகிறது போல இருக்கலாம், ஆனா ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன், தேவன் உயிரோடு இருக்கிறார். What is the way of God for a man who is being pressurized from all sides because of this complicated problem? இப்படிப்பட்ட சிக்கலான பிரச்சனையினாலே சிக்கிக் கொண்டிருக்கிற, நெருக்கப்படுகிறதான ஒரு மனிதனுக்கு தீர்வுதான் என்ன? Listen very carefully. கவனமாக கேட்போம். Because if you're going to apply this, I'm going to tell you the power of God is going to hit you and you're going to see a miracle. நான் சொல்லுகிறதான இந்த காரியத்தை புரிந்துகொண்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பிரயாச அதை நீங்கள் முயற்சித்து பார்ப்பீர்கள், ஆனால் நிச்சயமாக அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். Now first of all you have to find out whether you are a redeemed
child of God. முதலாவது நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய காரியம் நீங்க மீட்கப்பட்ட தேவ பிள்ளையா? Because if you are redeemed then definitely you are chosen. நீங்கள் மீட்கப்பட்டவர்கள் என்றால் நிச்சயமாகவே நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். And you being chosen was not your plan, it was God's plan. தெரிந்து கொள்ளுதல் என்பது உங்களுடைய திட்டம் அல்ல, அது தேவனுடைய திட்டமாம். And because you have been chosen and redeemed, you are today having the status that you are a son of God. நீங்கள் மீட்கப்பட்டதனாலும் தெரிந்து கொள்ளப்பட்டதனாலும் இன்றைக்கு உங்களுடைய அந்தஸ்து என்ன தெரியுமா? நீங்க தேவனுடைய பிள்ளை. God is your father. தேவன் உங்களுடைய அப்பாவாக இருக்கிறார். You know the psalmist David could not say I am a son of God. Do you know that he can't say God is my father? But you living in the age of grace in the New Testament do understand that today you are different. You are a son and God is your father. சங்கீதக்காரனால் சொல்ல முடியவில்லை, தேவனை அப்பா என்று அவரால் அழைக்க முடியவில்லை. ஆனால் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள், இன்றைக்கு இந்த புதிய ஏற்பாட்டிலே, புதிய ஏற்பாட்டின் நாட்களில் இருக்கிறதான நீங்கள் தேவனை உங்கள் அப்பா என்று அழைக்க முடியும். That is why today you are living in exciting times because this is the age of power and miracles and grace. ஆகவே இந்த நாட்கள் அற்புதமான நாட்கள், நம்மை பரவசமூட்டும் நாட்கள், கிருபையின் நாட்களாகும். And remember that God has brought you into this world and made you a son so that you may live as a son and experience sonship privileges each and every day. இந்த உலகத்திலே தேவன் உங்களை பிறக்க வைத்து தேவன் உங்களை தன்னுடைய பிள்ளையாக மாற்றினதற்கு காரணமே நீங்கள் தேவனுடைய பிள்ளையாய் இருப்பதினால் இருக்கக்கூடியதான பாக்கியங்களை அனுபவிக்கும்படிதான். So begin to look at the problem which is like a sword in your bones, like a son, not like a stranger or an orphan. உங்களுடைய வாழ்க்கையிலே எலும்புகளை குத்துகிறதை போல இருக்கிறதான பிரச்சனையை நீங்கள் ஒரு தேவ பிள்ளையை போல நீங்கள் பார்க்க ஆரம்பிக்க வேண்டும். அதை ஒரு அன்னியனை போல, அனாதையை போல நீங்க பார்க்காதீங்க. And the Bible says that your father really cares for you, is concerned about you. He knows the problem that you are going through, everything he knows. Get this into your spirit. உங்களுடைய அப்பா உங்களை நன்றாக அறிந்திருக்கிறார். உங்களுடைய பிரச்சனைகள் அவருக்கு தெரியும், உங்களுடைய நீங்கள் கடந்து போகிற பாதை அவருக்கு தெரியும். ஆகவே இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். And also understand that your father loves you with an extreme love and desires that you be free from this complicated problem because then only you can be a testimony. இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுதலை ஆனால் மாத்திரம்தான் நீங்கள் அவருக்கு சாட்சியாக இருக்க முடியும் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். ஏனெனில் அவர் உங்கள் மேல் அதிகமான அன்பை உடையதான தேவன். And always God's plan, you can see it in Exodus 11 verse 7 and in many other places, the Lord doth put a difference between the Egyptian Israelite and God wanted the Israelites to know and he likes to put a difference between you and people who are living in this world. Therefore he will not allow you to be pressurized and pushed down by that problem. This particular thing also you got to keep on meditating and ruminating. யாத்ராமம் 11 ஆம் அதிகாரம் 7 ஆம் வசனம் மாத்திரமல்ல, இன்னும் பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறதான தேவன். ஆகவே இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறதுனாலே உங்களுக்கும் உலகத்தில் உள்ளதான நபர்களுக்கும் தேவன் வித்தியாசத்தை உண்டு பண்ண ஆயத்தமாயிருக்கிறார், விருப்பமாயிருக்கிறார் என்கிறதான இந்த சத்தியத்தை, இந்த உண்மையை திரும்ப 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 உங்களுக்குள்ளாக நீங்கள் தியானித்துக் கொண்டே இருங்கள். The next truth which you should understand is, since you are a son, you have the authority and power to speak to that problem. இரண்டாவதாக நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இன்றைக்கு நீங்கள் இருப்பதினால் அந்த பிரச்சனையை பார்த்து பேசக்கூடியதான அதிகாரத்தை உடையவர்களாக இருக்கிறீர்கள். Therefore you should understand your father's way as to how you should deal with that problem, which is very clearly given in Mark chapter 11 verse 23. மார்க் 11 ஆம் அதிகாரம் 23 ஆம் வசனத்திலே தேவன் சொல்லியிருக்கிறதான தேவனுடைய முறையை தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் வெகு தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். These are the words of Jesus to the sons of God and you have to begin to speak in the way Jesus said. How did he say? He said, whosoever shall say to this mountain, be thou removed and be thou cast into the sea, and shall not doubt in his heart, but shall believe that whatever he saith will come to pass, he shall have whatsoever he saith. மார்க் 11:23 லே இயேசு சொன்னதான காரியம் என்ன? எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். Now these words are given to you only. It was not given to David. Do you know that? இந்த வசனங்கள், இந்த வார்த்தைகள் தாவீதுக்கு சொல்லப்படவில்லை, உங்களுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. You are the New Testament believer. Your God is your father. You are a son. You are the righteousness of God. And this is given to the people who have been made righteousness of God. இந்த வசனமானது தேவனால் தேவனுடைய நீதியாக மாற்றப்பட்டதான, தேவன் நீதியாக இருக்கிறதான தேவ பிள்ளைகளுக்கு தான் இந்த வார்த்தை. So how do you speak? எப்படி நீங்கள் பேச வேண்டும்?
How do you speak? எப்படி பேசுறீங்க? பேச வேண்டும். When you speak, you believe. நீங்க பேசும்பொழுது விசுவாசிச்சு பேசுங்க. What do you believe? என்ன விசுவாசிக்க வேண்டும்? Whatever you say will come to pass. நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் நடக்கும். In the way that you said. நீங்க எப்படி பேசுகிறீர்களோ அப்படியே நடக்கும். Now you may say, Pastor, I'm not able to believe. பாஸ்டர் என்னால இத நம்ப முடியல. I don't know whether what I say will come to pass. நான் சொல்றபடி நடக்குமா நடக்காதான்னு சந்தேகம் எனக்குள்ள இருக்கு. Now listen, faith cometh from God. விசுவாசம் என்பது தேவனிடத்திலிருந்து வருகிறது. And if you are going to walk in holiness and righteousness and with a pure heart, I'm telling you, there will be faith in your spirit which comes from the Father. உங்களுடைய இருதயத்திலே சுத்தமான இருதயம் உடையவர்களாக பரிசுத்தத்தை உடையவர்களாக நீங்கள் தேவனுக்கு முன்பதாக நீங்கள் உண்மையான ஒரு இருதயத்தோடு இருப்பீங்கன்னா நிச்சயமா தேவனுடைய தேவனிடத்திலிருந்து விசுவாசம் உங்களுடைய ஆவிக்குள்ளாக உருவாகிவிடும். See, you are not only a son, but you are a holy people. நீங்கள் தேவனுக்கு புத்திரன் மாத்திரமல்ல நீங்கள் பரிசுத்த ஜனம். You are a chosen generation. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டதான சந்ததி. You are a righteous person. நீங்கள் நீதியுள்ள நபர். You can't afford to live like the unbelievers. அவிசுவாசிகளைப் போல நீங்கள் வாழவே முடியாது வாழவும் கூடாது. God expects you to live differently. நீங்கள் வித்தியாசமாக வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் எதிர்பார்க்கிறார். In holiness and righteousness and in perfect unison with the spirit of God. நீங்கள் பரிசுத்தத்தோடும் நீதியோடும் பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்தவர்களாய் இந்த உலகத்தில் நீங்கள் வாழ வேண்டும். Now find out if you are lacking in these areas. இந்த பகுதியில் உங்களுக்கு குறை இருக்கிறதா கண்டுபிடியுங்கள். Because if you are lacking, then it will not be possible for you to have the faith that God expects you to have when you are speaking to that problem. இந்த இப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லாவிட்டால் நீங்கள் சூழ்நிலைகளை பார்த்து பேசுகிற அளவுக்கு உங்களுக்கு விசுவாசம் இருக்காது. After speaking, since you know that what you said has come to pass, you have to begin to praise God for the answer which is going to manifest very very soon. It can be immediately or it can be after some time, but definitely certainly it is going to manifest. நீங்க பேசுகிறதான காரியம் சொன்ன உடனே பேசின உடனே நீங்க சொன்னதுபடி தான் நடக்க போகுது என்பதை விசுவாசித்து துதிக்க ஆரம்பிங்க. ஒருவேளை நீங்க துதிக்க ஆரம்பிச்ச பிறகு அந்த காரியம் உடனே நடந்து விடலாம் அல்லது வெகு சீக்கிரத்திலும் சம்பவித்து விடும். You know why you will praise God with confidence? Because there will be a supernatural peace, calmness and confidence which is filling your heart, which comes from your Father. உங்க அப்பாவினிடத்திலிருந்து வருகிற இயற்கைக்கு பார்ப்பட்டதான ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம், அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையானது உங்களுடைய இருதயத்தை நிரப்பி இருக்கும். So today, child of God, ஆகவே இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, as I told you, there is no problem for a believer. நான் சொல்லுகிறதை போலவே விசுவாசிக்கு பிரச்சனை என்பதே கிடையாது. Problem is a problem if you consider it as a problem. If you consider it as no problem, it is no problem. For Jesus, everything was no problem. பிரச்சனை என்பது பிரச்சனையே பிரச்சனையா நீங்க பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனை. இயேசுவை பொறுத்தவரைக்கும் எதுவுமே பிரச்சனை கிடையாது. It may be like a sword in your bones, but no problem if you're going to apply what we taught you today. உங்களுடைய எலும்புகளை குத்துகிறதே போன்றதான பிரச்சனையாக கூட இருக்கலாம். ஆனா இன்றைக்கு இருக்க சொல்லி கொடுத்ததான இந்த காரியத்தை நீங்க வாழ்க்கையில பயிற்சி விப்பீர்களானால் அது பிரச்சனையே இல்ல. And if your enemies are going to harass you and say daily to you, where is your God? They're going to be put to total shame because God is going to really make a difference between you and the people who are not his sons. நீ உங்களுடைய சத்துருக்கள் தினமும் சொல்லிக் கொண்டிருக்கலாம், உன் தேவன் எங்கே, உன் தேவன் எங்கே என்று அவர்கள் தினமும் சொல்ல. ஆனால் நான் சொல்றேன், நிச்சயமாக அவர்கள் வெட்கப்படுவார்கள். அவர்கள் முழுவதுமாக வெட்கப்படக்கூடிய அளவுக்கு தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்வார். So God bless you, be blessed and remember, you're born to reign, born to conquer, you're destined to see the great goodness of God in the land of the living. நீங்கள் ஆள பிறந்தவர்கள், நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள். இந்த உலகத்திலே இருக்கிற வரைக்கும் நீங்கள் தேவனாலே தேவன் மூலமாக நீங்கள் ஆளுகை செய்வதற்காக ஜெயிப்பதற்காகவே நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். அதை மறந்து விடாதீர்கள். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். மாரநாதா. மாரநாதா.